வணக்கம் நண்பர்களே BNYS கோர்ஸுக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங்கான கால் லெட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோவை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் tnhealth.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் மோர் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே நமக்கு காமிக்கும். இதில் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கால் லெட்டர் ஃபார் கவுன்சிலிங் ஃபார் அட்மிஷன் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி டூ BNYS அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கால் லெட்டர் ஃபார் கவுன்சிலிங் ஃபார் அட்மிஷன் டூ BNYS மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒரு 50 நபர்கள் இருக்காங்க, அவங்க இந்த லிங்க்கில் போயிட்டு டவுன்லோட் பண்ணணும். ஜெனரல் கேட்டகரியில் ஒரு 2387 நபர்கள் இருக்காங்க, அவங்க இந்த லிங்க்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஜெனரல் கேட்டகரியில் இருக்க நபர்களுக்கு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி வரும். எல்லாருக்குமே வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரேங்க் ஏஆர் நம்பர் இருக்கும். இப்போ நம்ம ரேங்க் லிஸ்ட்லேருந்து நம்மளுடைய ஏஆர் நம்பரை நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல உங்களுடைய ஏஆர் நம்பரை போடுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கரெக்டாக இந்த ஃபார்மேட்டில் போட்டுட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட நேம் வந்து இங்க காமிக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் கால் லெட்டர் அப்படின்னு இருக்கும். இதை இப்படி கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு கால் லெட்டர் வந்து டவுன்லோட் ஆயிரும். அப்படியே இதை கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்க சேவ் அஸ் PDF போட்டு உங்களுடைய சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ண கால் லெட்டரை நீங்க உங்க பென்ட்ரைவ்லையோ அல்லது மெயிலையோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு பிரிண்ட் அவுட் கடையில் கொடுத்து இது பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க கையில் ஒரு ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்குவாங்க, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷெடியூல்லையே நம்ம என்னைக்கு எந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த கால் லெட்டரை பார்த்தாலுமே நமக்கு இதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய ஏஆர் நம்பர், நம்மளுடைய நேம், அக்ரிகேட் மார்க், நம்மளுடைய ஓவரால் ரேங்க்கு, நம்மளுடைய கம்யூனிட்டி, எந்த டேட்டு அந்த எந்த டைமுக்கு நம்ம கவுன்சிலிங் ஹாலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைமும் அவங்க நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா? கவுன்சிலிங் வந்து நமக்கு 1:30, ஆனால் 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம இருக்கணும். அதனால தான் இங்கே 12:30 நமக்கு டைம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் வென்யூ வந்து அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே தான் நீங்கள் போகணும். ஸோ அதை நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண தான் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம அந்த கவுன்சிலிங் ஹாலுக்கு போகணும். இன்னொரு முக்கியமான தகவலை நீங்கள் கவனித்து பார்க்கணும். அதாவது இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற எல்லாருமே உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகணும். இதில் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கோர்ஸோ ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க, இந்த கவுன்சிலிங் வந்து நமக்கு லேட்டாக தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க கல்லூரியிலிருந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்கிட்டு போகிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஒருவேளை இப்போ வேறு ஏதாவது ஒரு கோர்ஸை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அந்த கல்லூரியிலிருந்து வாங்க தேவையில்லை. அந்த கல்லூரியில் நீங்கள் போயிட்டு பிரின்ஸிபால்கிட்ட ஒரு போனாஃபைடு சர்டிஃபிகேட்டை வாங்கிக்குவாங்க. அதாவது உங்களுடைய என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டெல்லாம் அவங்க கையில் இருக்கோ அதை எல்லாமே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் இந்த கல்லூரியில் தான் இருக்குது, இந்த கல்லூரியில் நான் தற்சமயம் இந்த கோர்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு போனாஃபைடை வாங்கிட்டு அந்த போனாஃபைடை வச்சு இந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணலாம். அந்த போனாஃபைடை வச்சு அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்களே இந்த 4வது பாயிண்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கையில் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போகலாம், வேறு ஏதாவது கோர்ஸில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் முதல்வரிடம் வந்து அதாவது பிரின்ஸிபால்கிட்ட வந்து நீங்கள் போனாஃபைடு வாங்கிட்டு அந்த போனாஃபைடை வச்சு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் போனாஃபைடு வச்சு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை உங்களுடைய பழைய கல்லூரியில் போயிட்டு கொடுத்துட்டு உங்களுடைய கோர்ஸை வித்ட்ரா பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ எந்த கல்லூரி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அதில் கொடுத்து நீங்கள் அட்மிஷனை போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சீட்டு வந்து BNYS கவுன்சிலிங்கில் கிடைக்கல அப்படின்னா ஒரு ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிற கோர்ஸை அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் அவசரப்பட்டு அந்த கல்லூரியில் போயிட்டு போனாஃபைடு வாங்காமல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க வித்ட்ரா பண்ணாமல் கொடுக்க மாட்டாங்க. அப்படி வித்ட்ரா பண்ணிவிட்டு இதுலேயும் கோர்ஸ் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃபே வேஸ்ட்டாக போயிடும், அதாவது அந்த 1 இயரே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் எல்லாரும் அந்த தப்பு பண்ணாதீங்க, போனாஃபைடை வச்சு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். அவங்களும் இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் கல்லூரியில் சீட்டு கிடைச்சா நீங்கள் 5000 ரூபாய் டியூஷன் ஃபீஸாக அங்கேயே ஸ்பாட் பேமெண்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ப்ரைவேட் கல்லூரியில் சீட்டு கிடைச்சா நீங்கள் அங்கேயே 10000 ரூபாய் டியூஷன் ஃபீஸை அங்கேயே ஸ்பாட் பேமெண்ட் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ நமக்கு எங்கே சீட்
ரிசல்ட் அலாட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு அங்கே போனால் தான் தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே கையில் ஒரு 10,000 ரூபாயை வச்சுக்குவாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு எந்த கல்லூரி ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த கல்லூரியில் நீங்கள் ரிமைனிங் ஃபீஸ் கட்டுவீங்க இல்லையா, அந்த ஃபீஸில் வந்து அவங்க கழிச்சிருக்குவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரைவேட் கல்லூரியில் சீட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ப்ரைவேட் கல்லூரியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு 1,25,000. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் அலவன்ஸ் எல்லாம் போக, இந்த 10,000 ரூபாயும் போக, மீதி அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரைவேட் கல்லூரி ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த ப்ரைவேட் கல்லூரியில் நீங்கள் கட்டுவீங்க. ஓகேவா? இதே கவர்மெண்ட் கல்லூரி மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸு 5,000 ரூபாய் தான் வரும். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இதர செலவுகள் வரும், அதெல்லாம் நீங்கள் போயிட்டு காலேஜில் நீங்கள் கட்டுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த கால் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்க டேட் அண்ட் டைமில் நீங்கள் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண தவறி ஆப்சென்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த அட்மிஷனுக்கு உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ சீட் அவைலபிலிட்டி எல்லாமே நமக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு நடக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் நடக்கிற ஹால்லையே எந்தெந்த செஷன் முடியுதோ, ஒரு நாளைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 4 செஷனில் கவுன்சிலிங் நடக்குது. இப்போ 7 மணி செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ சீட் வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே கவுன்சிலிங்கில் ஒரு விண்டோ வச்சு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் போகிறவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் அவங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே நேரமாக கவுன்சிலிங் நடக்கிற ஹாலுக்கு போயிருங்க. அங்கே வந்து உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களோட கல்லூரியில் சீட்டு குறையுதா குறையிலையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ப்ரைவேட் கல்லூரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு, கவர்மெண்ட் கல்லூரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் இந்த கோர்ஸ் 2 கல்லூரியில் தான் இருக்குது. அந்த 2 கல்லூரியும் நீங்கள் இங்கே பார்த்துக்குவாங்க. அதுலேயும் இந்த வருஷம் தான் இந்த செங்கல்பட்டு கல்லூரி வந்து அட்மிஷனுக்கு வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 160 சீட்டு வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் கல்லூரிகள் இருக்குது. ப்ரைவேட் கல்லூரியில் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 கல்லூரிகள் இருக்குது. இந்த 17 கல்லூரிகளிலும் சேர்த்து நமக்கு ஒரு 1,550 சீட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் கல்லூரிகளில் சேர்த்து நமக்கு 1,710 சீட்டு வந்து வேக்கன்ட் இருக்குது. கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 2,437. இத்தனை பேருமே கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் கோர்ஸ் கிடச்சி அதுக்கு போயிருப்பாங்க, வெட்டினரி கோர்ஸ் கிடச்சி அதுக்கு போயிருப்பாங்க. ஸோ கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே மேக்ஸிமம் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. இதில் நம்ம முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா கவர்மெண்ட் கல்லூரிகளில் யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து அதிகப்படியான ரேங்கிங்கில் மார்க்கில் கட் ஆஃபில் முன்னாடி இருக்கவங்க மட்டும்தான் சீட் எடுக்க முடியும். அதுவும் 160 பேருக்கு தான் கிடைக்கும். எல்லா மாணவர்களும் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கல்லூரிகளை தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ப்ரைவேட் கல்லூரிகளுக்கு வருவாங்க. ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கல்லூரியில் சீட் இருந்தால் அதை எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழ்.